மாணவர்கள் சிலையிடுதே வருக, மும்முதற்கும் வித்தே வருக, வித்தின்றி விளைக்கும் பரமானந்தத்தின் வழியே வருக, பழவழியின் கொடுந்தையே வருக, அது கொடுத்த ரொம்பே வருக, திருக்கடைகள் கொடுத்த கருணை பெருவெல்லாம் உடைவார் பெருமை பெருமணிக்கோர் வருந்தே வருக, வசதிகளை வாழைக்கிடையே வருகவே, மலையத்து வாசல் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று அம்மையை பொருளாமியை வருக வருக வந்து எல்லோருடைய உள்ளத்திலும் குடிகொள்ள எல்லோருடைய மனத்திலும் நீக்கவர் நிலநிற்க வேண்டும் பெறுவாரே என்று சொல்லி எனக்கு பிறகு என்னுடைய அரும நண்பர் ராமநாதன் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து விருவரை ஆற்றுவார்கள் என்று கூறி அவர்களை வருக என்று அழைக்கின்றேன். நன்றி ஐயா அவர்களே. அறிவறிவு மானிடராய் பிறத்தல் அறிவு, அதிலும் கூண்குருடு செவடு பேடு நீக்கி பிறத்தல் அறிவு, பிறந்த காலை தானமும் தவமும் நல்கள் அறிவு, தானமும் தவமும் நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோ இந்த ராஜகோபுரத்திலே ஏழு கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏழு கலசங்களில் என்ன இருக்கிறது? செப்பு தகடுக்குள் ஏர்டைட் என்று சொல்கிறார்கள், அப்படி அதை வைத்து உள்ளே எடுத்து வருகிறார்கள். ஆங்காங்கே நிற்கின்ற மீனவர்கள் சேவை செய்து அவர்களுக்கு வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரே இடத்தில் நெரிசலாக நிற்க வேண்டாம் என்று காவல்துறையினர் கேட்டுக்கொள்கிறார்கள். மிக முக்கியமான அறிவிப்பு, காவல்துறையினர் வேண்டுகோள், தேவாலய செயல் ஏழு ஆறு நாட்களாக பாடி மகிழ்ந்து நம்முடைய உள்ளத்திலெல்லாம் சுரிந்து புறம்புறம் குறைந்த இச்செல்வமே சிவபெருமானே யாருடை திறந்தேன் சிக்கனை பிடித்தேன் என்று எழுந்து அருள்வருகிறேன். அருமை பெரியவர்களே, இப்பொழுது சிவாச்சாரியா அவர்கள் தீபத்திற்கு நம்முடைய தூபிக்கு பொழுது அபிஷேகம் செய்கிற காட்சியை பார்க்க போகிறீர்கள். குடத்திலே இருந்து அந்த நான்கு நாட்களாக செய்த பூஜையினுடைய பலனை இப்பொழுது நாமெல்லாம் அனுபவிக்கப் போகிறோம். இப்பொழுது குளமளிக்கு வைபவம் மிக சீரோடு சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. நமச்சிவாய வாழ்க.